அன்பான மாணவர்களுக்கு அகரத்தின் வணக்கங்கள் நாம் இன்று பார்க்க இருப்பது தரம் பத்து பதினொன்று மாணவர்களுக்கான தமிழ் இலக்கிய தொகுப்பு என்ற பாடப்பகுதியில் இருக்கின்ற இறுதி பாடல் இனியவி நாட்பது என்ற நூலில் எழுதப்பட்ட கற்றார் முன்கல்வி உரைத்தல் என்ற பாடல் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம் இப்பாடலை பார்ப்பதற்கு முன்பு எம்முடைய அகரம் யூடியூப் தளத்தை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணி நாங்கள் தினம் தோறமணி கூடிய காணொலிகள் உங்களுடைய கையெழுத்த தொலைபேசிகளுக்கும் உங்களுடைய கருணிகளுக்கோ தினம் வந்து சேரும் வாங்க நாங்கள் பாடலுக்குள்ளே போகலாம் பாடல் இவ்வாறு ஆரம்பிக்கின்றது இப்பாடலுக்கு முன்பு இப்பாடலை எழுதிய ஈழத்து பூதன் தேவனார் அதாவது பூதன் தேவனார் தொடர்பான ஒரு சிறிய விபரத்தை விட்டு செல்லலாம் அவரை நாம் ஈழத்து பூதன் தேவனார் என்று அழைக்கின்றோம் இவரை பெரும்பாலானோரில் இலங்கையில் இருந்த ஒரு பழங்கால புலவர் என்று அழைக்கின்றனர் ஆகவே அவருடைய பாடலாக இன்று பாடலை பார்க்க இருக்கின்றோம் அப்பாடலின் முதல்வரை இவ்வாறு ஆரம்பிக்கின்றது கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே மிக்காரை சேர்தல் மிகமான முன் இனிதே எல் துணை ஆயினும் இரவாது தான் ஈதல் எத்துணையும் ஆற்ற இனிது மீண்டும் அப்பாடலை நான் வாசிக்கின்றேன் பாருங்கள் கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே மிக்காரை சேர்தல் மிகமான முன் இனிதே எல் துணையாயினும் இரவாது தான் ஈதல் எத்துணையும் ஆற்றல் இனிது என்பது போல இப்பாடல் அமைந்திருக்கின்றது அதாவது ஈழத்து பூதந்தேவனார் இனிமையான விடயங்கள் உலகத்தில் காணப்படக்கூடியவற்றில் மிக இனிமையான விடயங்கள் எவை என்பன போன்று இதில் மிக முக்கியமாக மூன்று இனிமையான விடயங்கள் தொடர்பாக எடுத்துரைக்கிறார் அதாவது முதல் வரை இவ்வாறு கூறுகிறது கச்சார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிது ஒருவர் கல்வி கேள்விகளை தொடுக்கின்ற பொழுதோ அல்லது நன்றாக கற்றிருக்கின்ற ஒருவர் அந்த கல்வி தொடர்பான விடயங்களை நன்கு அது தொடர்பான அத்துறை சார்ந்த நபர்களிடம் அந்த கல்வி கற்ற விடயங்கள் தொடர்பான நல்ல விளக்கத்தை உடைய ஒருவரிடம் நாம் போய் அது தொடர்பாக உரைக்கின்ற பொழுதே அதற்கான மறுமொழிகளோ அதற்கான எதிர்வினைகளோ சரியாக கிடைக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய வண்ணம் இருக்கும் ஆனால் நாம் கற்ற விடயங்களை கல்லாத ஒருவரிடம் போய் கூறுகின்ற பொழுது ஒருவேளை அவருக்கு புரியாமல் இருக்கலாம் அல்லது நாம் கூறிய விடைகளை அவர்கள் தவறாக புரிந்து கொள்ளலாம் அல்லது அவர்கள் நம்மை கல்லாதவர்கள் என்று நினைக்கலாம் இவ்வாறு பல விடயங்கள் இங்கு அடங்கியிருக்கின்றன உதாரணத்துக்கு பூமி வடிவமானது என்பதனை கற்றார்கள் புரிந்து கொள்ளக்கூடும் ஆனால் நாம் இப்பொழுது பாமர மக்களிடம் சாதாரண ஒரு மக்களிடம் சென்று பூமி கோல வடிவமானது என்று கூறினால் அதனை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எம்மை மடையர்கள் என்று கூட அழைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஆகவே நாம் கற்ற விடயங்களை உரைக்கின்ற பொழுது அதனை கேட்கக்கூடியவர்கள் நன்கு கற்றவர்களாக இருக்க வேண்டும் ஆகவே அந்த இடத்திலேயே அங்கு இனிமையான உரையாடல் நிகழும் ஆகவே அதனை தான் கூறுகிறார் கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிது இரண்டாவது வரியை பாருங்கள் மிக்காரை சேர்தல் மிகமான முன் இனிதே மிக்கார் இங்கு பலவற்றை கூறுகிறார் கவிஞர் மிக்கார் என்பது செல்வமாக இருக்கலாம் குணமாக இருக்கலாம் அல்லது அவரிடம் இருக்கின்ற கல்வியாக இருக்கலாம் ஏதாவது ஒன்று நம்மை விட அதிகமாக கொண்டோருடன் செல்வம் கல்வி அல்லது மரியாதை இவ்வாறு எம்மை விட அதிகமாக ஒருவர் கொண்டிருக்கின்றார் எனில் அவருடன் சேர்ந்து வாழுதல் மிகமான இனிதாம் இவ்வாறு நாம் கூறலாம் உதாரணத்துக்கு புலியுடன் சேர்ந்த மாடுகளும் எவ்வாறு இறைச்சியை தன் உணவாக கொண்டு உண்ணுமோ அதே போல மாடுகளுடன் சேர்ந்த புலியானது தானும் இந்த புள்ளைதான் உண்ண வேண்டும் என்று எவ்வாறு உண்ணுமோ அதுபோல தான் யாருடன் சேருகின்றோமோ அவருடனுடைய அவருடைய அந்த மனப்பான்மையோ அவருடைய அந்த தன்மையை எம்மை பிரதிபலிக்கக்கூடியதாய் அமையும் நம்மளுடைய நண்பர்கள்தான் நம்மளுடைய வாழ்க்கையின் துணை கோளாக அமையப் போகிறார்கள் ஆகவே நாம் யாருடன் சேர்ந்து இருக்கப் போகிறோம் என்பது மிக முக்கியமானது அதனை கூறுகின்றார் புதன் தேவினார் மிக்காரை சேர்தல் மிகமானே செல்வத்தை குறிப்பிடவில்லை நம்பிக்கையை குறிப்பிட நம்மை விட நம்பிக்கை சேர்ந்து கொள்ளுங்கள் ஆகவே நீங்கள் நம்பிக்கையாக இருக்கலாம் உங்களை விட நன்றாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய மக்களோடு சேர்ந்திருங்கள் ஆகவே நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் உங்களுடைய உங்களை விட ஒருவர் பொறாமைப்படக்கூடியவராக இருக்கிறார் என்றால் நீங்கள் அவருடன் சேர்கின்ற பொழுது நீங்கள் அதிகமாக பொறாமைப்படக்கூடியவர்களாக ஒருவர் பொய் சொல்லுகிறார் என்றால் அவரோட நீ சேர்கின்ற பொழுது அதிகமாக பொய் சொல்லுகிறான் நீங்கள் பொய் சொல்லக்கூடியதாக இருக்கும் ஆனால் உங்களை விட நல்ல குணங்களில் யார் சிறந்து விளங்குகிறாரோ அவருடன் சேர்ந்து இருக்கின்ற பொழுது அவர் உயர்ந்த நிலையில் மிக இனிதான வாழ்க்கை அடைய முடியும் என்பது அவருடைய கருத்து மூன்றாவது இனிமையான விடயம் பற்றி கூறுகிறார் எல் துணை ஆயினும் இரவாது கீதல் எத்துணையும் அற்றல் இனிது இது எல்லாவற்றையும் விட இந்த இரண்டு இரண்டுங்களை விட மிக மிக இனிமையானது எதுவென்றால் ஒருவருடன் எல் அளவோ எல் எல் பார்த்திருப்பீர்கள் கடுகு கடுகு போன்றது எல்லும் இவ்வாறு எல் அளவு கூட ஒரு எல் கூட ஒருவரிடமிருந்து இறமாது என்றால் பெற்று கொள்ளாது அவருக்கு தான் கொடுத்தல் அவரிடமிருந்து ஒரு ஒரு சிறிய எல் அளவாவது அவரிடமிருந்து நாம் எதிர்பாராது அவருக்கு எத்துணை ஆயினும் எத்துணை முறைகளாயினும் எத்துணை தடவைகளாயினும் உதாரணத்துக்கு எவ்வளவு பணம் ஆயினும் நாம் அவருக்கு அள்ளி கொடுத்தல் இந்த உலகத்திலேயே மிகமான இனிது என்று குறிப்பிடுகின்றார் எல் துணை ஆயினும் இரவாது தான்கீதல் எத்துணையும் ஆற்ற இனிது சிறிதளவு கூட அவரிடம் இருந்து நாம் எதிர்பாராது இரவாது என்றால் எதிர்பாராது வாங்காது தான் ஈதல் ஈதல் என்றால் தான் கொடுத்தல் தான் கொடுத்தல் எத்துணையும் எல்லாவற்றையும் விட மிகமான இனிதி என்று குறிப்பிடுகின்றார் ஆகவே உலகத்தில் வாழக்கூடிய மக்களில் இனிமையான விடயம் தொடர்பாக மிக அழகான ஒரு பாடல் இப்பாடல் இறுதி பாடலாக அமைகிறது மிக சிறிய ஒரு பாடல் மூன்று விடயங்கள் அமைப்பிருக்கின்றன மூன்று விடயங்கள் முதலாவது கற்றார் முன் நாம் கல்வி உரைத்தல் வேண்டும் நாம் ஒரு கற்றோருடன் நாம் சென்று கல்வி உரைகின்ற பொழுது அதுக்கான மரியாதையும் நமக்கு கிட்டும் எம்மை விட அதிகமான நம்பிக்கையோ செல்வமோ உணர்வுகளோ அதிகமான பாசமோ உடையோடு நாம் சேர்கின்ற பொழுது நமக்கும் அந்த தன்மை உண்டாகும் என்று குறுக்கிட்டார் அது இனிமையான விடயம் மூன்றாவது உலகத்தில் ஒருவருடன் ஒரு அளவு சிறிதளவு கூடல் பெற்றுக்கொள்ளாது நாம் அவருக்கு கொடுப்பது தேவையான பொழுது எத்தனை தடவைகள் வேண்டுமானாலும் கொடுப்பது உலகத்திலேயே சிறந்த விடயம் மிக மிக சிறந்த விடயம் என்று கூறுகிறார் இந்த ஈழத்து பூதம் தேவனார் இதனுடைய பொருளை நாம் இவ்வாறு எழுத முடியும் கற்றோர் முன் தனது கல்வி திறமைகளை காட்டுவது இனிமையானது இரண்டாவது அறிவிற் சிறந்தோரை துணையாக கொள்வது இனிது நாம் இங்கு செல்வம் மட்டும் குறிப்பிடவில்லை அறிவிலும் சிறந்தோராக இருக்க முடியும் இறுதியாக எள்ளளவு கூட பிறரிடம் பொருள் பெறாது தான் பிறருக்கு கொடையளிப்பது இவ்வுலகத்திலேயே மிக மிக சிறந்த ஒரு உடையமாக இருக்கின்றது என்று இப்பாடல் மிகச் சிறிய ஒரு பொருளாக அமைப்பெற்றுகின்றது இப்பாடலில் பெரும்பாலாக வரக்கூடிய சிறிய சிறிய வினாக்கள் வரும் அதில் ஒரு வினாவை மாத்திரம் நான் குறிப்பிடுகின்றேன் ஒன்று தொடக்கம் ஏழு வரையான நீதிப்பாடல்களில் பெரும்பாலான வினாக்கள் விடைகள் அதுக்கு கொடுக்கப்பட்டுகின்றன அடுத்த உங்களுக்கான காணொலியாக இந்த ஏழு பகுதிகளும் ஒரே காணொலியாக பெற்றுக்கொள்ள முடியும் அதே நேரம் நீதிப்பாடல்களுக்கான அனைத்து வினா விடை தொகுப்பும் உங்களுக்கு கையேடுகளாக கிடைக்கப்பெறுகின்ற வண்ணம் பீடியப் படுவமாக டவுன்லோட் பண்ணக்கூடிய வடிவமாக நான் உங்களுக்கு அளிக்க இருக்கின்றேன் அதனை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எம்முடைய யூடியூப் த தளத்தில் இருக்கின்ற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கின்ற லிங்கை கிளிக் செய்வதன் மூலமாக அகரம் தினேஷ் வலைத்தள பக்கம் இணைய பக்கத்துக்கு நீங்கள் சென்று அதனை நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும் ஏனைய பாடங்களுக்குமான காணொலிகள் மற்றும் பாடங்களுக்குமான டாக்குமெண்ட் வடிவம் வினா விடைகள் என்பதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அதே நேரம் தினந்தோறும் வெளியிடப்படக்கூடிய தினம் பத்து வினாவடைகள் மற்றும் வினாவடை தொகுப்புகள் காட்டூன் வடிவிலான பாடநெறிகள் என்பவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு மறக்காமல் எங்களுடைய யூடியூப் தளத்தை மற்றும் எங்களுடைய பேஸ்புக் பக்கம் எங்களுடைய இணைய பக்கங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே நேரம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்து கொள்ளுங்கள் ஏனையுடன் பகிர்ந்து கொள்வதன் மூலமாக உங்களின் மூலமாக அவர்களும் கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை வரக்கூடும் ஆகவே இதை நீங்கள் மாத்திரம் பார்த்து விடாது ஏனையோரும் பார்த்து கல்வி கேள்விகளை தொடுப்பதற்கு உதவி புரியுமாறு கேட்டுக்கொண்டு இப்பாடத்தில் ஒரு இறுதி வினாவாக பூதன் தேவனாரால் குறிப்பிடப்படும் இனிமையான மூன்று விடயங்கள் எவை என்று கேட்டிருக்கின்றேன் மிக இலகுவான கேள்வி கற்றவர்களுக்கு முன்பு தான் கற்ற விடயங்களை சொல்லுதல் இனிமையான ஒன்றாகும் எம்மை விட அறிவில் எம்மை விட குணத்தில் எம்மை விட நட்குணங்களில் உடையோருடன் சேர்ந்து வாழுதல் இனிமையான ஒன்று இறுதியாக சிறிதளவு கூட பிறரிடம் உதவி பெறாது பிறருக்கு கொடுத்து உதவி வாழுதல் மிகையான இனிது என்று குறிப்பிடுகின்றார் நன்றி மாணவர்களே அடுத்த ஒரு காணொலி உங்களுடன் சந்திக்கும் வரை நான் உங்கள் அகரம் தினேஷ்